வெல்கம் டு வினோத உண்மைகள் மனிதர்கள் அப்படின்றவங்க ரொம்ப வினோதமானவங்க ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பல வேறுபாடுகள் இருக்கும் ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் இன்னொரு மனுஷன் அட்வென்ச்சருக்கு ஆசைப்படுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கவனக்குறைவால் ஒருத்தனோட வாழ்க்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது ஒரு காரியத்தை பண்ணும்போது அதில் ஆழமாக யோசி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா பல வாய்ப்புகளை நம்ம இழக்க நேரிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமாக இருந்த ஐந்து மனிதர்களை பற்றி முதலாவது ஆஸ்திரியா டெய்லர் பிரான்ஸ் ரிச்சல்ட் இந்த பிரான்ஸ் ரிச்சல்ட் மனிதர்களை பறக்க வைக்க வேண்டும் அப்படின்னு தன்னோட முப்பத்தோராவது வயசுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு பேராசூட்டை கண்டுபிடிக்கிறாரு அந்த பேராசூட்டை கிட்டத்தட்ட அவர் ரெண்டு வருஷங்களா செஞ்சு வந்திருக்காரு ஆனா அது அவர் நவீன முறையில் செய்யாம சாதாரணமா துணி ஊசி நைலான் பயன்படுத்தி செஞ்சிருக்காரு அதுவே அவர் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் அதோட இடை மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரே முன் வந்து ஈஃபில் டவருக்கு மேலே இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு அடி உயரத்தில் இருந்து கொதிக்கிறாரு ஆனால் அது வேலை செய்யாமல் அவர் மேலேருந்து பறக்காமல் கீழே விழுந்து செத்து போகிறாரு இந்த பேரஷூட் ஒர்க் அவுட் ஆகாமல் அவர் இறந்து போனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே முதல் முதலாக பேரஷூட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவர் யார்னா இந்த ஃப்ரான்ஸ் ரிச்சல்டு தான் இரண்டாவது ஹேட் ஸ்டேங்கர் யார் இந்த ஹேட் இந்த உலகத்தில் மிக நீளமான தாடியை வச்சுருந்தது யார் அப்படின்னா இவர் தான் பதிலாக வருவார் இந்த ஹேட் ஸ்டேங்கர் இரண்டு மீட்டர் நீளம் தாடி வளர்த்துருக்காரு இவர்கிட்ட ஏன் இவ்வளோ தாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாராம் ஒரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா இவரோட ஊரில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அதாவது இவரோட ஊரே நெருப்புனால பத்து எரியுது அந்த டைமில் மக்கள் எல்லாருமே அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்க இவரும் அதாவது ஹேர் ஸ்டேங்கரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுறாரு அப்போது என்ன நடக்குதுன்னா இவர் ஓடும்போது இவரோட தாடியை மறந்துட்டார் தாடியை மேலே எடுத்து விடாமல் ஓடும்போது தாடியில் கால் பட்டு தடிக்கி விழுந்து அவரோட நாடி எலும்பு உடைந்து அந்த இடத்துலையே அவர் இறந்து போகிறாரு பாருங்கள் தாடியால் எவ்வளோ ஆபத்துலாம் வருதுன்னு மூன்றாவது கிளமெண்ட் வல்லண்டிகம் இவர் ஒரு லாயர் அதாவது வக்கீல் இவர் இறந்தது எங்கே வச்சு அப்படின்னா கோர்ட்டில் வச்சு இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா இவர் கோர்ட்டில் வாதாடும்போது நடந்த சம்பவத்தை கதாபாத்திரமாக மாறி இவரே நடித்து காட்டுவாராம் இது என்ன கேஸ் அப்படின்னா ஒரு மர்டர் கேஸ் கூண்டில் நிற்கிறவரு இவரோட கிளைண்ட் தன்னோட கிளைண்ட் நிரபராதி இறந்தவர் தன்னை தானே தான் சுட்டு கொண்டாரு அதாவது தன்னோட கிளைண்ட் அவரை சுட்டு கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாரு இது அவரே நடித்து காட்டும்போது என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து போனவர் தன்னைத்தானே தானே சுட்டு கொண்டார் அதே மாதிரி இவரும் துப்பாக்கியில இருந்த தோட்டாவை எடுக்க மறந்து தன்னைத்தானே அதாவது கிளமெண்ட் அவரையே சுட்டு கொண்டு அந்த இடத்துல இறந்திருக்காரு பாருங்க ஒரு வக்கீல் எப்படி உன்னதமாக இருந்திருக்காரு அப்படின்னு நான்காவது டேவிட் கார்மன் இவர் அமெரிக்கால வாழ்ந்தவர் இவரோட வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட பாலைவனம் போல இருக்கும் அதுல உயரமான முர்ச்செடிகள் எல்லாமே வளர்ந்துருக்கும் இவர்கிட்ட ஒரு மோசமான பழக்கவழக்கம் வழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா அடிக்கடி அவரோட துப்பாக்கியை எடுத்துட்டு போய் அந்த முர்ச்செடிகளை சுடுவாரு எதுக்காக சுடுகாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது ஒரு வாட்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இப்படி பண்ணும்போது ஒரு பெரிய கிளையை வந்து அவர் சுடுறாரு அதுல ஒரு கிளை கீழே விழுந்து இவர் மேல விழுது அந்த இடத்துலையே இவர் இறந்து போறாரு ஐந்தாவது மிஸ்டர்லி இவர் ஒரு ஹேண்டிகேப் அதாவது கால் ஊனமுற்ற மனிதர் இவர் வாழ்ந்த இடம் சவுத் கொரியா ரெண்டாயிரத்தி பதினாறில் சவுத் கொரியாவில் உள்ள ஸ்டார் ஃபீல்டு அப்படின்ற ஷாப்பிங் மாலுக்கு இவர் போயிருக்காரு அங்கே லிஃப்ட்டுக்கு முன்னாடி இவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஆனால் லிஃப்ட் வரவே இல்லை இதனால அவருக்கு கோபம் அப்படின்றது பயங்கரமாக வருது இந்த லிஃப்ட்டை திறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கோபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வீல் சேர் மூலமாக அந்த லிஃப்ட்டு கதவை வந்து உடைக்கிறாரு திடீர்னு உடைச்சிட்டு இருக்கிற டைமில் அந்த கதவு தானாக உடையுது உடஞ்சி பத்தொம்பது அடி உயரத்துலேருந்து அவர் கீழே விழுறாரு விழுந்து அந்த இடத்துலையே இறந்து போகிறாரு பாருங்கள் கோபத்தினால் என்னென்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இனி நீங்களாவது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆழமாக யோசித்து பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்